அம்மா எல்லாம் நல்லவங்க தான் பாக்கறதுக்கு எல்லாம் நல்லவங்க தான் ஆனா அவ்வளவு விஷம் நல்லவங்க போல நடமாடுற கொடியவங்க இருக்காங்க கொடியவங்க போல நடக்கிற நல்லவங்களே இருக்காங்க அதனால யாரையும் நம்ப கூடாது நீ யாரையும் நம்பாத ஐயா நீ அம்மா கண்ணன் மனைவி நீலமணி இல்ல நீ நான் கனகவல்லி நினைச்சேன் வாம்மா ஏம்மா பயப்படுற வாம்மா ஐயா உங்களுக்கு காய்ச்சல் எப்படி இருக்கு இவ்வளவு அன்போடு இதுவரைக்கும் யாருமே என்கிட்ட பேசினது கிடையாது நெஞ்செல்லாம் பூரிக்குதம்மா இவ்வளவு தெளிவோடு பேசுறீங்க உங்களை போய் பைத்தியம்னு சொல்றாங்களே உண்மைதான் அம்மா சொல்றாங்க ஒரு காலத்துல எனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தது உண்மைதான் ஆனா இப்ப எனக்கு பைத்தியம் கிடையாது அப்படியா ஆமாம்மா சில வருஷங்களுக்கு முன்னால பச்சனைகள்ல இருந்து தங்கம் எடுக்கலாம்னு ஒரு துறவி சொன்னார் அந்த முயற்சியில ராகு பாலா ஈடுபட்டு இருந்த ஒரு நாள் அடுப்புல கொதிச்சிட்டு இருந்த பச்சளை சார் தக தக மின்னுச்சு அள்ளி பார்த்த அவ்வளவு தங்கம்மா என்ன பச்சல இருந்து தங்கம்மா அப்படிதான் நினைச்சேன் தங்கம் தங்கம்னு தாவி குதிச்ச கூத்தாடின அந்த அதிர்ச்சியில பைத்தியக்காரன் ஆயிட்டேன் அப்பவே செத்துருக்கலாம் ஏறோ மறுபடியும் சுயநினைவு வந்துடுச்சு ஆனா சில காரணங்களுக்காக நான் இப்ப கூட பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு வர்றேம்மா ஐயா அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அதுலதாம்மா என் வாழ்க்கை ரகசியமே அடங்கியிருக்கு அந்த மர்மத்தை மூடி மறைச்சு பைத்தியக்காரனா நடிக்கிறதுனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கு இல்லன்னா அந்த கனகவல்லி என்னை எப்பவோ கொண்டு இருப்ப என்னது பெத்த மகனை உங்களை கொல்றதா அந்த நாசகரி அம்மையம்மா அவ யாரோ நான் யாரோ உங்க மனசு அவ எவ்வளவு புண்படுத்தி இருக்கா விரக்தியில நான் அப்படி சொல்லலம்மா உண்மையிலேயே அவன் நான் பெத்த மக இல்ல உட்காரம்மா நடந்ததெல்லாம் சொல்றேன் கேளு ஒரு நாள் மாளிகை வாசல இவங்க அம்மா மயக்கமா விழுந்து கிடந்தா பூர்ண கர்ப்பிணி பரிதாபப்பட்டு இங்கேயே தங்க இடம் கொடுத்து பிரசவித்தா இரத்த குழந்தைகள் பிறந்தது ஆனா பிரசவத்திலேயே தாய் இறந்துட்டான் அதனால குழந்தைகளை வளர்க்கிற பாரம் உங்க மேல விழுந்துருச்சாக்கும் பாரம்னு அப்ப நான் நினைக்கல ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானா வளரன் பாங்க என் குழந்தைய எங்க அப்பா கிட்ட அனாதைய விட்டுட்டு வந்தவனாச்சு அந்த நினைப்புல அவங்கள எவ்வளவோ ஆசையா அன்பா வளர்த்தம்மா வளர்த்த பாவம் இப்படி என்ன வாட்டி வளைக்கும் ஐயா எதுக்காக உங்களை இப்படி கொடுமை செய்யற வேற எதுக்கும்மா எல்லாம் அந்த இடைக்கான் புதையலுக்காக தான் இடைக்காடன் புதையலா ஆமா அம்மா அவன் ஒரு திருட ஆனா பெரிய ஆஞ்சநேய பக்த அவன் திருடி புதையல் சேர்த்து வச்சது ஆஞ்சநேயருக்கு கோவில் கட்டணும்னு தாம்மா வேடிக்கையான திருட வேடிக்கைன்னு நினைச்சுதாம்மா நான் ஆபத்துல சிக்கிக்கிட்டேன் இடைக்காடு ஒரு விபத்துல செத்தான் சாகும்போது எனக்கு புதையலை காட்டி கோவில் பணியை முடிக்கும்படி கேட்டுக்கிட்டான் ஒரு திருடனுக்கும் உங்களுக்கும் என்ன நட்புன்னு சந்தேகப்படுறியா நிலமணி எனக்கு ஏதோ கொஞ்சம் வைத்தியம் தெரியும் இடைக்காட எங்கேயாவது அடிபட்டு உதப்பட்டு என்கிட்ட வைத்தியத்துக்கு வருவான் அவன் இரவுல ரகசியமா என்கிட்ட வர்றதும் போறதும் போலீசாருக்கு என் மேல சந்தேகம் உண்டாகிடுச்சு சமயம் பார்த்து என்ன ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்படுத்திட்டாங்க உங்க மேல கொலை குற்றமா என் வாழ்க்கைய நினைச்சிட்டேன் சில சமயம் என்னாலேயே வேதனை தாங்க முடியல செத்து போயிடலாம்னு கூட நினைக்கிறது உண்டு இரம்மா இத பாரம்மா விஷம் விஷமா ஆமா அம்மா கனகவல்லி என்ன அத்துமீறி கொடுமைப்படுத்தினாள் விஷத்தை குடிச்சாவது சாவேரே தவிர அவளுக்கு மட்டும் அந்த புதையல் ரகசியத்தை சொல்ல மாட்டேன்ப்பா வேண்டாம் ஐயா வேண்டாம் உங்களுக்கு அந்த எண்ணமே வேண்டாம் நான் இந்த முத்து மண்டபத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படவே கூடாது அம்மா நீலமன் நான் என்னைக்கோ சத்திருப்பாம்மா ஆனா நான் பெத்த மகளும்
ஒரு முறையாவது பார்க்க முடியுமான்ற ஆசை இருந்தாம். ஐயா ஐயா மறுபடியும் உடம்பு நெருப்பா கொதிக்குது. வாங்க ஐயா வந்து படுத்துக்கங்க.